ஹலோ வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் சம்பந்தமா உங்களுக்கு வந்து விடயங்கள் கொடுக்கப்பட்டிருக்காமா? என்னம்மா வெளிநாட்டு வேலை வாய்ப்பா? வெளிநாட்டு வேலை வாய்ப்புகள் தொடர்பாக உங்களுக்கு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதாமா? இல்ல இல்ல. அது எப்படி அம்மா கொடுக்காமல் இருப்பாங்க? என்னம்மா என்னம்மா வாங்க என்னம்மா ஆரதிக்கிறீங்க? நான் வந்து வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உத்தியோகஸ்தரர். வெளிநாட்டு வேலை வாய்ப்பு உத்தியோகஸ்தர் அம்மாங்க ரெண்டு வேலை எனக்கு தெரியும். தமிழ்ல அங்க வைக்காங்க. ஹலோ ஹலோ மாதையா අපි දැන ගන්න තියන්නේ මෙතන විස්තරවල් දැන් ඔයගොල්ලන්ට ග්‍රීන් කාඩ් විසායක හම්බල තියෙන්නේ මේ ඔය කාඩ් ටෙලිෆෝන් එකක් ගත්තේ නම මොකද්ද මේ මෙහෙම මේ අපි ටෙලිෆෝන් නම් දෙමලින් තේරීම උඟු තමුල් තේරීද දිය ඔව් තමුල් තේරීම් චෙල්ලුංග ආ නාග තොලේපේසි ඉලකංගලේ ඔන්රු කූටි අදලිරින්ද රෙන්ඩේ කූටි ඉරිදීල් ඔන්රේ එදිටි වෙලිනාට වේලේ වයිපුගල් මට්ටම් වෙලිනාට විසාකලේ කුරුතු කොണ്ട് වාරු இது இலவச முற்றிலும் இது முற்றிலும் இலவசமானது. உங்களுக்கு இப்பொழுது அரசாங்கத்தால் வழங்கப்பட்டிருக்க இன்னும் சேவை கிடைத்துள்ளது. அதனால் ஐயா சொல்லுங்கள், நீங்கள் ஆரோடு எந்த நாட்டுக்கு போக போறீங்கள்? ஓ தமிழ்நாட்டுக்கும் போயிடும். ஐயா இப்படி பேசாதீங்கள். உங்களை மாதிரி நிறைய பேர் வெளியில இலவச முற்றிலும் இலவசம். எங்களுக்கு இலவசம் வேணாம். இது நான் நாங்க போக விரும்பல. நாங்கங்கள வயசு போனாங்க. ஏய் இப்ப சும்மால பசாரன் பே. நீங்க சும்மால இருந்தாலும் போறோம். எங்களுக்கு என்ன வேணாம்ன்ற பே? வா சும்மா வேணாம்ன்றா. திருப்பி அடி இன்னொருத்தனுக்கு அதே மாதிரி. ஏதா எந்த நாட்டுக்கு போறேன்னு மூஞ்சி கடிச்ச மாதிரி சொல்றாங்க. ஹலோ அம்மா. என்ன சோத்துக்கு வழி இல்லாதவன்னு விசா வேணும் இருக்கு வேணுமா? அவற்ற குடுங்க. வெளிநாட்டு விசா சம்பந்தமான விடயங்களை பற்றி நீங்கள் ஆலோசிக்கத்தான் உங்களுக்காக இந்த தொலைபேசி அழைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது. இப்ப உங்களுக்கு வந்து வெளிநாடு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு சுவிட்சுக்கு போகணுமோ இல்ல லண்டன் கனடா எந்த நாடு வேணாலும் போகலாம். போயிட்டு வந்துட்டோம். எந்த நாட்டு கடைசியா போன நீங்க? எந்த நாட்டு கடைசியா போன நீங்க? தமிழ்நாட்டுக்கு போனீங்களே அம்மா? ஓம் தமிழ்நாடு இந்தியாக்கெல்லாம் போய் வந்து ஆறுபட வீடு பாத்தீங்களா? திருச்செந்தூருக்கு நீங்க போய் அந்த கடல்ல குளிச்சீங்களா? இது தேவையில்லாத கதை. இதெல்லாம் எங்களுக்கு ஒரு இடமும் போகக்கூடிய வசதி இல்லை. இப்போதைக்கு வேணாம். உங்களுக்கு தேவையான எல்லா மருத்துவ உதவியும் நான் தாராம். சரியா? ஜால்பாலத்தில் இருக்க நல்லூருக்கு போனீங்களா? சும்மா இருங்க தம்பி, எங்களுக்கு வேற வேலை இல்லைன்னு நினைச்சிட்டீங்களா? அதிகமா பண்ணணும் கொடுத்தாயோ? இதெல்லாம் தேவையில்லாத கதை உங்களுக்கு. Yeah.